வேதாகமத்தில் பெண்கள். இந்த தொடர் தியானத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பெண் யாக்கோபின் தாய். ஆதியாகமம் 27 அதிகாரம் அதன் 13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போ, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ரெபிக்காள் தன் மூத்த மகனாகிய ஏசாவிற்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தான் நேசித்த மகனாகிய யாக்கோபுக்கு வாங்கி தந்தாள். இதனால் யாக்கோபு தன் வாழ்க்கையில் அவன் ஏமாற்றுகிற எத்தனாக இருந்தான். ஏசாவிற்கு பயந்த யாக்கோபு தன் மாமன் லாபான் வீட்டிற்கு போனவன் திரும்பி தன் தாயை அவன் சந்திக்க முடியாமல் போனது. தன் மாமன் வீட்டிலும் அவன் ஏமாற்றுகிறனாகவே இருந்தான். அன்பு தாயே, நீ உன் மகனை எப்படி நடத்துகிறாய்? தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாயானவள் நல்ல ஆலோசனை கொடுத்து தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை பின்பற்ற வைக்க வேண்டும். பிற்காலத்தில் அது உனக்கு நன்மையை கொண்டு வரும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாய்த்திருப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.